Hi guys, welcome back to Sadhra channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கோவிட் பேஷண்ட் அவங்களோட இன்டேக்ஸ் எப்படி இருக்கணும்னு தான். I am tested positive for corona. So actually வந்து கொரோனா பார்த்து நம்மலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து வில் பவர் தான் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சர்னே நான் சொல்லுவேன். நமக்கு வந்து ஓகே எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இப்போ சீக்கிரம் சரி ஆயிடுவேன், இது ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபீவர் தான், இது நான் இப்போ நான் தனியாக என்ன குவாரண்டைன் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் இது சரியாயிடும், நான் ப்ராப்பர் இன்டெக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நம்ம ஸ்பீடு ரிகவரி ஆகலாம். பிகாஸ் நான் அப்படி தான் நினச்சேன், எனக்குலாம் கொரோனாவே இல்லை, இது சும்மா தான் இந்த ரிசல்ட்டு அந்த மாதிரி நான் நினச்சி நான் வந்து எனக்கு வீட்டில் கொடுக்குற அந்த இன்டேக் ஃபுட் மட்டும் நான் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன், ப்ராப்பர் ரெஸ்ட், ப்ராப்பர் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சேன் அண்ட் ஐ எம் பர்ஃபெக்ட்லி கிளியர் நவ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன இன்டேக் எடுத்திருக்கேன்னு காமிச்சிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆல்டர் பண்ணி நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் கோவிட்ல அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். ஸோ வெஜிடேரியனாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வி நீட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கள் எதுலாம் ப்ரோட்டீன் இருக்கோ பார்க்கவே பார்க்காதீங்க, எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. ஸோ வாங்க நான் என்னென்ன சாப்பிட்டேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன், அது ஒரு ஐடியா வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததும் அவங்களுக்கு ஒரு கபசுர குடிநீர் இல்லைன்னா நிலவேம்பு கஷாயம் கொடுக்கலாம். காலையில் 7:30 மணிக்கு நம்ம ஊற வச்ச பாதாமும் கிரேப்ஸும் கொடுக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணி போல் நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன், இட்லி தோசை சப்பாத்தி அது எது வேணாலும் கொடுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். நான் தோசை அது கூடவே ஒரு கிரேவியும் நாட்டு முட்டை டெய்லி நான் கொடுக்குறேன், ஒரு 2 முட்டையாவது நான் கொடுப்பேன். இது வந்து இஞ்சி நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் கழுவிட்டு தோல் சீவி இதை துருவி வச்சுருக்கேன். இது ஐஸ் கியூப் ட்ரேயில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்பப்போ தேவையோ ஒரு ஒரு கியூப்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் 1.5 டம்ளர் தண்ணி நான் பேனில் வச்சுக்கிறேன், கூடவே ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன், துருவி வச்சுருக்க இஞ்சி 1 கியூப் சேர்த்துக்கிறேன், 1 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 1 மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா த்ரோட்டில் நமக்கு சளி இருக்கும், கரகரப்பு இருக்கும், இதை மாதிரி நம்ம வச்சு குடிக்கும் போது நல்லாவே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வச்சு குடிக்கலாம். குடிக்கும் போது மறக்காமல் நீங்கள் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு குடிக்கணும், ஆனால் இதமான சூடு இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் தொண்டைக்கு ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் இதை ஆல்டர்னேட்டிவாக குடிக்கலாம், 1 நாள் சிக்கன் சூப்பு, 1 நாள் முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிக்கலாம். இப்போ ஸ்டீம் எடுக்கிற டைம் ஆகிடுச்சு, நிலவேம்பு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். நான் மார்னிங்கில் மட்டும்தான் பொடி போடுவேன், ஈவினிங்கில் நான் சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி நிலவேம்பு போட்டேன்னா மறுநாள் கபசுர பொடி சேர்ப்பேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை வந்து இப்போது டைமை செட் பண்ண போகிறோம், 3 நிமிஷம். இப்போ செட் பண்ணிவிட்டு நம்ம நீராவி பிடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து ஸ்டீமர் வச்சுருக்கறனால இதில் பிடிக்கிறோம், நீங்கள் அடுப்பில் இருந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சு கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது காலையில் 11 மணி ஆகிடுச்சு, கொண்ட கடலை வேக வச்சு தாளித்து கொடுத்துருக்கேன், கருப்பு கொண்ட கடலை கூட கொடுக்கலாம். அதோடய தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் பெப்பரும் மஞ்சத்தூளும் இஞ்சியும் சேர்த்து கொடுங்க, சூப் மாதிரி இருக்கும், நிறைய சத்து இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் கொடுங்க. இப்போது லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் குழம்பு, சிக்கன் 65, ஒரு பொரியல் கொடுத்துருக்கேன். ப்ரோட்டீன் உள்ளது எது வேணாலும் கொடுக்கலாம், நான்வெஜ்ஜாக இருந்தால் இதெல்லாம் சாப்பிட்லாம், வெஜிடேரியன் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அந்த ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஈவினிங் 4 மணி ஆகிடுச்சு,
ஊற வச்ச பச்சை பயிரை நான் வேக வச்சு தாளிச்சு கொடுக்க போகிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் என்னென்ன கொடுக்குறேன்றது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பச்சை பயிறு நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பயிரை வந்து தாளிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல போட்டு கொடுத்துடலாம். இப்போ வேக வச்ச தண்ணியை 5 மணிக்கு நம்ம சூப் மாதிரி கொடுக்க போறோம். இதுல வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் பெப்பரும் சேர்த்து கொடுக்க போறோம். எது கொடுத்தாலுமே கொஞ்சம் சூடாக கொடுத்தீங்கன்னா தொண்டைக்கு இதமாக இருக்கும். இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டீம் எடுக்கிற டைம். நார்மல் வாட்டரில் தான் எடுக்கிறோம். இப்போ ஈவினிங் வந்து 7 மணி ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன். இதை கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ நைட்டு 8 மணிலேருந்து 9:30 மணிக்கெலாம் நம்ம டிஃபன் கொடுத்துடலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் சப்பாத்தியும் ஒரு கிரேவியும் கொடுத்துருக்கேன். இது வந்து மார்னிங் சாப்பிட்றதுக்காக பாதாமும் கிரேப்ஸும் நான் ஊற வைக்கிறேன். காலையில் இதை தோலை உரிச்சிட்டு சாப்பிடுவாங்க. நிறைய ப்ரோட்டீன் உள்ளதை கொடுங்க. 2 எக்கு தவறாமல் கொடுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் நாட்டு முட்டை எடுத்துக்கோங்க. அப்படி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கோவிட் இம்யூனிட்டி ட்ரிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.